அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டேனியல். நான் அட்வென்டிஸ்ட் உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது உங்கள் முன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேச வந்துள்ளேன். பொதிகை மலை காட்டுக்குள், பொருணை நதி வீட்டுக்குள், எதிரிகளின் கூட்டுக்குள் இமை திறந்து வந்த தமிழ். நதி வைகே நாட்டுக்குள் நடம் புரியாத நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் வரமாக வந்த தமிழான அரி என ஏறும் என் அன்னை தமிழை வணங்கி என் உரை தூங்குகின்றேன். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும். இது நம் நாட்டின் மதிப்புக்குரிய பொன்மொழிகளில் ஒன்று. ஆனால் ஒரு மனிதன் உலக வரலாற்றில் 60,000 புத்தகங்கள் படித்திருக்கிறார் என்றால் ஒரே அறிஞர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். ஆசியா கண்டத்திலேயே ஒரு தனி மனிதனின் நூலகம் மிக பெரியதாக இருந்ததென்றால் அதுவும் அண்ணல் அம்பேத்கர் உடையதுதான். அறிவை தேடி ஓடுங்கள், நாளை வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்து பொன்மொழிக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர். தன் படுக்கும் இடத்திற்கு அருகில் படிப்பகம் இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தவர். எங்கு நூலகம் இருக்கிறதோ அதன் அருகில் தன்னுடைய தங்குமிடம் இருப்பதாக பார்த்து கொண்ட பெருந்தகை. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டு கிடக்கின்ற மக்களின் தலைவன் அல்ல, உலகங்களில் தாழ்த்தப்பட்டு கிடக்கின்ற மானுட சமூகத்தின் தலைவன். ஒரு விடுதலைக்கான பொறியீடு புரட்சி தீ என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டிருந்த சமூகத்தில், மானுட சமூகத்தில் அதை பார்த்து காங்கிரஸ் சொல்கிறான், இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டு இருக்காதே, ஒரு விளக்கை ஏற்றி வைத்து உன் தலைமை பண்பை காட்டு என்று. அதற்கேற்ப இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டிருந்த சமூகத்தில் ஒரு சிறு பொறியை பத்த வைத்தவர் தான் புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியருக்கும் எனக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிந்து கொண்டு என் உரை முடித்துக் கொள்கிறேன்.